ஸோ நிறைய பேருக்கு ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் அப்படிலாம் தெரியாது. ஸோ ஆன் கிரிட்டை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, இங்கெல்லாம் யூஸ் ஆகும். ஆன் கிரிட் வந்து எப்படி பெனிஃபிட் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். என்னென்னா, கஸ்டமருக்கு வந்து எக்ஸாம்பிள், 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 5000 ரூபா பில் வருது. 5000 ரூபா பில் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரோட யூனிட் யூசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 900 யூனிட் வருது அப்படின்னு வச்சுப்போம். 2 மாதத்துக்கு ஒருக்கா இப்போ 900 யூனிட் நம்ம இபிக்கு இபிலேருந்து வாங்குகிறோம். ஸோ அந்த 900 யூனிட் திருப்பி இபிக்கு தரணும். ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, 3 கிலோவாட் நீங்கள் சோலார் போடணும். ஸோ 3 கிலோவாட் சோலார் போட்டிங்கன்னா, சே எக்ஸாம்பிள் ஒரு 800 யூனிட் கிடைக்குது 2 மாதத்துக்கு ஒருக்கா அப்படின்னா, எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு பில் எப்படி ஜென்ரேட் ஆகும்னா, வாங்கினது 900 யூனிட்ஸ், ரிட்டர்ன் கொடுத்தது 800 யூனிட்ஸ். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி மீதி 100 யூனிட்ஸுக்கு தான் பில்லே ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுலேயே உங்களுக்கு இபி பில் சேவிங்ஸ் நடந்துடும். ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் இருக்கீங்க, செம்ம ஹாப்பியாக இருக்கீங்கன்னா, அந்த ஹாப்பி மூமெண்ட்டோடய இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் இருக்க ஸ்பாட் கிவி சொல்யூஷன் வந்திருக்கும். இவங்க சோலார் ஆன் கிரிட் பேனல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சோலார் ஆன் கிரிட் பேனல் யாருக்குள்ள யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் வந்து கரண்ட் பில் வந்து ரொம்ப அதிகமாக பே பண்ணிட்டுருக்கீங்க. 2 மாதத்துக்கு ஒரு 10000 ரூபாய் வந்துட்டுருக்கு. அதை எப்படி குறைக்கிறது, என்ன மாதிரி குறைச்சா நமக்கு வந்து எப்படி காஸ்ட் சேவிங்காக இருக்கும், எப்படி மானியத்தில் வந்து சோலார் ஆன் கிரிட் பேனல் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது வாங்க வீடியோக்களை போகலாம். அதுக்கு ஒரு சேனல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோ. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, நம்மளுடைய கம்பெனியை பற்றி நம்மளுடைய வியூவர்ஸுக்கு சொல்லிடுங்க. நம்மளுடைய கம்பெனியில் என்னென்ன மாதிரியான லேட்டஸ்ட் சர்வீசஸ்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, வணக்கம். என் பேர் ஆண்டனி. கம்பெனி நேம் வந்து ஸ்பார்க் இவி சொல்யூஷன். கம்பெனி லொக்கேஷன் வந்து சேலமில் இருக்குது, சேலம் பெரம்பலூரில் ஆஃபீஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்ன சர்வீஸ் இப்போ மெயினாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான சோலார் ஆன்கிரிட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சப்சிடியோட நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ கரண்ட் பில் நிறைய வந்துட்டுருக்குங்க. சின்ன வீடாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய வீடுகளாக இருந்தாலும் சரி, நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சோலார் ஆன் கிரிட் பேனல் இருக்கு இல்லைங்களா, ஆமாம், இது வந்து யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், யார் யாரெல்லாம் இதை வந்து போட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஸோ ஆன் கிரிட் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மொதல் வந்து உங்களோட இபி பில் என்ன. ஸோ 2 மாதத்துக்கு ஒருக்கா உங்களோட இபி பில் ஒரு 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு மேலே கட்டுறீங்க அப்படின்னா, ஆன் கிரிட் கம்பல்சரி ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு. செகண்ட் வந்து உங்களோட வீடு சொந்த வீடாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு அப்ரூவல் ரிலேட்டடாகவோ அப்ளை பண்ணுறதுக்கு அந்த நெட்ஒர்க்கு நெட் மீட்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சொந்த வீடாக இருந்து ஒரு 4000 5000 ரூபாய்க்கு மேலே பில் கட்டுறீங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு ஆன் கிரிட் போயிருங்க. இப்போ புதுசாக நான் ஒரு வீடு கட்டுறேங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு ஆன் கிரிட் வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? சார், ஃபஸ்ட்டு புதுசாக நான் மொதல் சொன்ன மாதிரி பில்லு தெரிஞ்சிட்டா தான் ஆன் கிரிட் எவ்வளோ போடுறதுன்னு முடிவு வரும். இப்போ ஒரு 2 வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2 வீட்லேயும் ஒரே ஏசி இருக்கலாம், பட் ஒரு வீட்டில் 2 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க, 1000 ரூபா பில் வரும். அதே இன்னொரு வீட்டில் 10 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க, 3000 ரூபா 4000 ரூபா பில் வரும். ஸோ இதை வச்சுட்டு லோடை பொறுத்து நம்ம பில் ஆன் கிரிட் செலக்ட் பண்ண முடியுமானா கூடாது, யூசேஜை பொறுத்து தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி புது வீடுன்றப்ப யூசேஜ் எவ்வளோங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ கண்டிப்பாக வீடு கட்டி பில் ஒரு மாதமாவது அவங்க இபி பில் கட்டிட்டா என்ன யூசேஜுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம ஆன் கிரிட் போடுறது தான் பெட்டர். ஸோ ஆல்ரெடி இருக்கிற வீட்டில் நமக்கு பில் 5000 மேலே வருதுன்றப்ப தான் நம்ம ஆன் கிரிட் போகிறது சூட்டபுளான அட்வைஸ் இப்போதைக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் அப்படிலாம் தெரியாது. ஸோ ஆன் கிரிட்டை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, இங்கெல்லாம் ஆன் கிரிட் வந்து எப்படி பெனிஃபிட் ஆகுது அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். என்னென்னா, கஸ்டமருக்கு வந்து எக்ஸாம்பிள் 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 5000 ரூபா பில் வருது. 5000 ரூபா பில் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரோட யூனிட் யூசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 900 யூனிட் வருது அப்படின்னு வச்சுப்போம். 2 மாதத்துக்கு ஒருக்கா இப்போ 900 யூனிட் நம்ம இபிக்கு இபிலேருந்து வாங்குகிறோம். ஸோ அந்த 900 யூனிட் திருப்பி இபிக்கு தரணும். ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, 3 கிலோவாட் நீங்கள் சோலார் போடணும். ஸோ 3 கிலோவாட் சோலார் போட்டிங்கன்னா, சே எக்ஸாம்பிள் ஒரு 800 யூனிட் கிடைக்குது 2 மாதத்துக்கு ஒருக்கா அப்படின்னா, எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு பில் எப்படி ஜென்ரேட் ஆகும்னா, வாங்கினது 900 யூனிட்ஸ், ரிட்டர்ன் கொடுத்தது 800 யூனிட்ஸ். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி மீதி 100 யூனிட்ஸுக்கு தான் பில்லே ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுலேயே உங்களுக்கு இபி பில் சேவிங்ஸ் நடந்துடும். பட் இது போக இன்னும் ஒரு சார்ஜ் மட்டும் கவர்மெண்ட்டில் எக்ஸஸாக இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, அது பேர் நெட்ஒர்க்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு. ஸோ நெட்ஒர்க்கிங் சார்ஜு மோஸ்ட்லி ஒரு 10%க்குள்ளே தான் வரும். ஸோ 3000 ரூபா கட்டுறீங்கன்னா உங்களோட நெட்ஒர்க்கிங் சார்ஜ் மோரர்லெஸ் ஒரு 300க்குள்ளே தான் வரும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், 90% வரைக்கும் உங்களால் பில் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆன்கிரிட் வந்து ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி தான், பில்லை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், பேக்கப் இதிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ பேக்கப் வேணும்னா நீங்கள் தனியாக கூட யூபிஎஸ் வச்சுக்கலாம்.
ஸோ ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ப்ரொமோட் பண்ணல. ஸோ யூபிஎஸ்ஸு நீங்கள் தனியாக கூட நீங்கள் வீட்டில் பேக்கப் வச்சுக்கலாம் கரண்ட் இல்லாத டைம் பேக்கப் வர்றதுக்கு. கரண்ட் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம ரிட்டர்ன் இபியில் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆன்கிரிட். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பில்லை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஆன்கிரிட் போடுங்க. சார், இப்போ வந்து சப்சிடி வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஆமாம். ஸோ என்னென்ன மாதிரியான சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, அது யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படி சொல்லுங்கள் சார். ஓகே, சப்சிடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ரெண்டு டைப் சப்சிடி இருக்குது. கஸ்டமர் வந்து சப்சிடினாலே பாலி கிறிஸ்டின் பேனல்னு நினச்சிக்கிறாங்க, ஸோ அது அப்படி கிடையாது. சப்சிடியில் வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கிற அப்ரூவல் பார்த்தீங்கன்னா எம்என்ஆர்இ சப்சிடி. ஓகேங்களா, இது டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே நமக்கு கஸ்டமருக்கு வர சப்சிடி அமௌண்ட்டு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, லைக் எத்தனை கிலோவாட் தேவைப்படுது, ஒரு 5 kW தேவை அப்படின்னா, அந்த 5 kW என்ன பேனல் யூஸ் பண்ணுறோம், என்ன இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து செலெக்ஷன் அப் டு அஸ் தான். ஸோ நாங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது எல்லாமே மோனோ பர் ஹாஃப் கட் பேனல், 540-530 watts பேனல் யூஸ் பண்ணுறோம். இன்வெர்ட்டருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேனல் தான், டை இன்வெர்ட்டர்ஸு, க்ரோ வாட்டு, ப்ளாலி கேபு, இந்த மாதிரி பிராண்டட் இன்வெர்ட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே வந்து ஜிஐ ஸ்ட்ரக்சரு, ஏசி கேபிள், டிசி கேபிள் எல்லாமே பிராண்டடு, எர்த்திங் ராடு, லைட்னிங் அரெஸ்டரு, இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ப்ரொவைட் பண்ணி பேக்கேஜாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு 5 kW டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு ஆகிற காஸ்ட்லேருந்து சப்சிடி அமௌண்ட்டு ரிட்டர்ன் கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக வந்துடும். ஸோ இனிஷியல் கஸ்டமர் ஃபுல் பேமெண்ட் நம்மகிட்ட பண்ணிடுவாங்க, ப்ராஜெக்ட் முடிச்சிடுறோம். ப்ராஜெக்ட் முடிச்சாச்சுங்கிற டீட்டெயில் நம்ம கவர்மெண்ட்டில் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த சப்சிடி அமௌண்ட்டு கஸ்டமருக்கு 60 days வந்துடும். ஸோ இது கவர்மெண்ட் சைட்லேருந்தே அவங்களுக்கு இன்டிமேஷன் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, அது கிரெடிட் ஆகிடும் அவங்க அக்கௌண்ட்டு. ஆமாம், அவங்க அக்கௌண்ட்டுக்கே 60 days டைரெக்டாக கவர்மெண்ட்லேருந்தே கிரெடிட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, பண்ணியாச்சு, இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு, 60 days ஆச்சுன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? இப்போ இந்த நான் சொன்ன இந்த சப்சிடி அமௌண்ட்டுன்றது ஃபஸ்ட்லேருந்தே day 1 நீங்கள் ஆன் கிரிட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ண உடனே கவர்மெண்ட்டில் சோலார் ரூஃப் டாப் வெப்சைட்டில் போயிட்டு கஸ்டமருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்கிரிட்டில் நான் சோலார் போடணுங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா இபிலேருந்து ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க, சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெண்டார் செலெக்ஷன் இருக்குது, வெண்டார் இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது இருக்குது, அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது, சப்சிடி வர்றது. ஸோ இது எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்லையே டாப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். கஸ்டமர் எனி டைம் லாகின் பண்ணி அவங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆமாம், அப்ளை பண்ணுறதுலேருந்து சப்சிடி வர வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா வந்து கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு day 1 நம்ம சப்போர்ட் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண்ண ப்ராஜெக்ட்ஸுக்கு 5 years உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சைடுமே மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவோம். போதாக்குறைக்கு இன்வெர்ட்டர் பேட்டரி பேனல் தான் இதில் மெயின். பேனல் பார்த்தீங்கன்னா 27 years வாரண்டி வந்துடும். 27 years? ஆமாம், 27 வருஷம் கம்பெனி மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து வாரண்டி இருக்குது. இன்வெர்ட்டருக்குமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து 7 years 10 years வரைக்கும் பிராண்டை பொறுத்து வாரண்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வாரண்டியில் தான் கவர் ஆகிருக்கும். கஸ்டமர் வந்து ஒரி ஃப்ரீயாக இருக்கலாம். ஆன்கிரிட்டில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதில் வந்து மெயின்டெனன்ஸுன்ற இருக்கிறது ஒரே வேலை என்னென்னா பேனல் கிளீனிங் மட்டும், அது பேஸ்ட் ஆன் லொக்கேஷனை பொறுத்து மாறும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு பேனலில் லைட்டாக தண்ணி ஊற்றி மேலே கண்டிப்பாக டஸ்ட்டு வரும், டஸ்ட் வராது. ஸோ அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணி விடுறது மட்டும்தான் இதில் மெயின்டெனன்ஸே. இதை தாண்டி நீங்கள் பேட்டரி வச்சோ அதுக்கு தண்ணி ஊற்றுறது, பேட்டரி 5 வருஷம் இருக்கா மாற்றுறதுன்ற மாதிரி ஆஃப் கிரிட்ல இருக்கிற பிரச்சனைலாம் இதில் இதில் கிடையாது. ஆமாம், ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து சாலிடாக 3 years 4 years எடுத்துருவாங்க. ஸோ நான் ப்ரைஸ் சார்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் வியூவர்ஸ்க்கு காட்டுங்க. ஸோ 2 kW 10 kW வரைக்கும் என்ன ப்ரைஸு, யார் என்ன கிலோவாட் சூஸ் பண்ணலான்றதும் அந்த சார்ட்டில் இருக்கும். ஸோ உங்களோட யூனிட் யூசேஜ் இப்போ பில்லு வந்து 5000 கட்டுறீங்களா, 10000 கட்டுறீங்களா, நான் அதில் ஒரு காலம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 5000 பில் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு இத்தனை கிலோவாட் நீங்கள் போடணும், இந்த கிலோவாட்டுக்கு ப்ரைஸ் இவ்வளோ, அதில் சப்சிடி அமௌண்ட் இவ்வளோ, இத்தனை வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் எடுத்துருவீங்க, எல்லாமே அந்த சார்ட்டில் கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தாராளமாக கஸ்டமர்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸுக்கு நான் என்னென்ன இன்க்ளூடில் தரேங்கிறதும் நான் இன்னொரு இதில் காட்டுறேன். ஸோ என்ன இன்வெர்ட்டரு, என்ன பேனலு, எவ்வளோ மீட்டர்ஸ் ஒயர் வரும், என்ன எர்த்திங் ராடு வருது, லைட்னிங் அரெஸ்டர் வருது, எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் சார். இப்போ என்னுடைய வியூவர்ஸும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நிறைய பேர் நிறைய இடங்கள்லேருந்து பார்க்குறாங்க, இந்த வீடியோஸை பார்க்குறாங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் உங்களால் வந்து இந்த சோலார் ஆன்கிரிட் ப்ராஜெக்டை வந்து பண்ணித்தர முடியும்? ஓகே, ஸோ ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஆன்கிரிட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டில் அப்ரூவ் ஆன வெண்டாஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சப்சிடி ஸ்கீமில் பண்ணித்தர முடியும். ஸோ நம்மளும் அதில் ஒன் ஆஃப் த அப்ரூவ்டு வெண்டார். ஸோ நம்ம அப்ரூவல் எங்கெல்லாம் வாங்கியிருக்கோம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வாங்கியிருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலும் தாராளமாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம், அதுவும் இதே ப்ரைஸிங்கில் மெயின்டைன் பண்ணி. ஸோ ப்ரைஸிங்கில் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா,
சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து சின்னது வேணாம், எனக்கு ஹைட்டாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ 7 feet 8 feet ஹைட் வருது அப்படின்னா அதோட சேஞ்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஒயர்ஸ் ஆல்மோஸ்ட் நான் போட்டிருக்கிறதே 2 floor வரைக்கும் கவர் ஆயிரும். எக்ஸஸாக கொஞ்சம் வருது இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் கொஞ்சம் முன்னப்பின் நான் மாறும். ஸோ மோர் ஆர்லெஸ் இந்த ப்ரைஸ்லேயே தான் நான் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, இப்போ சோலார் ஆன்கிரிட் பேனல் போடுறாங்க இல்லைங்களா, இப்போ இது மூலயமா நம்ம போடுறதுனால நமக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து சேவ் ஆகும்? இப்போ நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அமௌண்ட்டு பே பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன். இப்போ ஓகே, ஸோ ஒரு 5 கிலோவாட் போடுற கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணால் 5 கிலோவாட் போடலான்னா ஒரு 10,000 to 12,000 பே பண்ணுற கஸ்டமர் தான் 5 கிலோவாட் சோலாருக்கே ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 12,000ன்றது கிட்டத்தட்ட என்னாச்சு, 2 மாதத்துக்கு ஒருக்கா 12,000 கட்டுறாங்க, வருஷத்துக்கு 6 தடவை பில் கட்டுறீங்க. ஸோ 12,000 உங்களுக்கு 90% நான் சொன்ன மாதிரி சேவிங்ஸ் இருக்குது, 10% வந்து நெட்ஒர்க்கிங் சார்ஜில் போயிடும் கண்டிப்பாக. ஸோ அப்படின்னும்போது 12,000 to 10% என்னாச்சு, 1,200 தான் ஆச்சு. 1,500 வச்சுக்கோங்களேன், 11,000 to 11,500 சேவ் ஆகுது உங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா. ஸோ இப்போ 6 தடவை கணக்கு போட்டிங்கன்னா வருஷத்துக்கே உங்களுக்கு சேவிங்ஸு 66,000 ஆச்சு. ஸோ நம்ம ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் எடுப்பாங்கன்றது விஷுவல் ப்ரூஃப் என்னென்னா, ப்ராஜெக்டோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா 2,30 தான் நம்ம கொடுத்துருக்கோம். சப்சிடி போக கஸ்டமரோட ஆக்சுவல் பேமெண்ட்டு 2,30, 31 அந்த மாதிரி வரும். ஸோ அப்படின்னும்போது 66,000 டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே 3 வருஷத்தில் எடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸோட வாரண்ட்டி ரொம்ப அதிகம். ஸோ வாரண்ட்டி 7 வருஷம் 8 வருஷம் தராங்கன்னா அது காரணம் என்னென்னா லைஃப் அதை விட அதிகம். ஸோ கம்பெனிலே போட்டிருப்பாங்க பில் டு லாஸ்ட் ஃபார் 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 இயர்ஸ்க்கு மேலே லைஃப் வரணும்னு சொல்லிட்டு தான் ப்ராடக்டே க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ப்ராடக்டோட வாரண்ட்டி அவ்வளோ இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான். ஸோ போட்ட காசை 3 வருஷம் 4 வருஷத்தில் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் 20 வருஷன்றப்ப உங்களுக்கு பெனிஃபிட் தான் ரொம்ப அதிகம் ஆன்கிரிட்டில். இன்றைக்கி நிறைய பேர் வந்து சோலார் ஆன்கிரிட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, எதனால் நான் வந்து ஸ்பார்க் டிவி சொல்யூஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும், ஏன் சூஸ் பண்ணணும்? ஓகே, ஸோ நான் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கேன், போடுறது ஒரு டைம், இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு டைம். ஸோ பண்ணும்போது வேலை தெளிவாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, இன்வெர்ட்ரு ஒரு கம்பெனி தரான், பேனல் ஒரு கம்பெனி தரான், ஸோ இன்ஸ்டாலராக நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை வாங்கி அசம்பிள் தான் பண்ணுறோம். ஸோ அசம்பிளிங் தான் எங்கள் சைடில் இருக்கிற ஒரே ஒர்க். ஸோ அந்த ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் குவாலிட்டியாக இருந்துச்சுனாலே ப்ராடக்ட்டு லைஃப் லாங் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டு சப்சிடியும் வர தராங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா போடுற ப்ராடக்ட்ஸை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து GI தான் போடுறோம். ஸோ 4 அடிக்கு 3 அடி ஹைட்டில் வர ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல் GI ஸ்ட்ரக்சர். GI ஸ்ட்ரக்சர் துருப்பிடிக்காது, யூஸ் பண்ணுற போல்ட் நட் எல்லாமே SS GI. ஸோ அதுவுமே துருப்பிடிக்காது. ஸோ மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடாது. என்னென்னா பேனலு இன்வெர்ட்டர் லைஃப் வருது, ஸ்ட்ரக்சர் நாளைக்கு துருப்பிடிக்குது வேஸ்ட் ஆகுதுன்னா அப்புறம் அது வந்து தேவையில்லாத வேலை தானே. ஸோ போடும்போதே அந்தளவுக்கு குவாலிட்டியான ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டு கொடுத்துருவோம். அடுத்து ஒயர்ஸு, ஒயர் பார்த்தீங்கன்னா DC கேபிள் எல்லாமே வந்து 4 square mm 6 square mm DC பாலிகேப் பிராண்டட் கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஏசி கேபிளும் பார்த்தீங்கன்னா V-கார்டில் உங்களுக்கு 4 square mm 2.5 square mm ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி 6 square mm சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஏசி ஒயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். எர்த்திங்க்குமே பார்த்தீங்கன்னா 6 square mm காப்பர் கேபிள் போடுறோம் நாங்கள். அடுத்து லைட்னிங் அரெஸ்டர் போட சில பேர் போடுறாங்க, சில பேர் போடல. நம்ம இந்த ப்ரைஸில் லைட்னிங் அரெஸ்டர் இன்க்ளூடடாகவே பண்ணித்தரோம். ஸோ எத்தனை கிலோவாட்டாக இருந்தாலும் நாளைக்கு அது சேஃப்டிக்கு கண்டிப்பாக இருக்கணும், கவர்மெண்ட் நார்ம்ஸில் போடணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் அதுவுமே போட்டு தரோம். லைட்னிங் அரெஸ்டருக்குமே நாங்கள் கொடுக்குற கனெக்டர்ஸு கண்டக்டர் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் 50 square mm 50 square mm கண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ 50 square mm யாரும் போடுறதே இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி போடும்போதே வந்து தெளிவான ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அதில் வந்து நாங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ சேஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்லேயே இன்பில்ட்டாக சேஃப்டி வரும், பட் அது ஸ்டில் நாங்கள் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ACBB DCBB, அதாவது சோலார் பேனல்லேருந்து வர DC கரண்ட்டு இன்வெர்ட்டரில் ஏசி கரண்ட்டாக மாறி அவுட்புட்டு மீட்டர் பாக்ஸுக்கு போகுது. ஸோ சோலார் பேனலுக்கும் மீட்டர் பாக்ஸுக்கும் நடுவில் ஒரு சேஃப்டி டிவைஸ் வரும், அதுதான் DCDB DC டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்துடும், MCB வந்துடும், SPD வந்துடும். ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஃபியூஸு MCB SPDயோட பிராண்டுமே பார்த்தீங்கன்னா மெர்சன்னு இந்த மாதிரி பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் மீட்டர் பாக்ஸுக்கு போகிறதுக்கு நடுவில் போடுறது தான் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா SPDயும் வந்துடும், ஃபியூஸும் MCBயும் வந்துடும். ஸோ ரெண்டு பக்கமே சேஃப்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போகுது. இது போதா குறைக்கும் எர்த்திங் ஏசி எர்த்திங் ஒன்று வரும், டிசி எர்த்திங் ஒன்று வரும், லைட்னிங் அரெஸ்டருக்கு ஒரு எர்த்திங் வரும், மொத்தம் 3 எர்த்திங் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலையுமே நாங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கிறது தான் எங்களோட தனித்துவமான விஷயம். ரெண்டாவது ப்ரைஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா
கரெக்டான ப்ரைஸாக தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இந்த ப்ரைஸ்லேருந்து பார்கெயின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ ரொம்ப கால்குலேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரைஸிங் தான் இது. ஸோ மீடியேட்டர்ஸ் இல்லாமல் டைரெக்டாக கஸ்டமருக்கு என் டு என் சொல்யூஷன் கொடுக்கறதுல ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில கீ பாயிண்ட்ஸ் நான் பேசும்போது தெரியும் எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கீ பாயிண்ட்ஸோடு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கிளியராக பிராண்டடான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி லைஃப் லாங் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்பார்க்யூ சொல்யூஷன் நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம். ஸோ எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் ஒரு மெரிட்ஸ் இருக்கும், ஒரு டிமெரிட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நன்மை தீமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ சோலார் ஆன்கிரினுடைய நன்மைகளை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு, என்னென்ன என்னோடய ட்ராபேக்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ ஆன்கிரிடு வந்து நெகட்டிவ்னு சொல்கிறது ஒரு ஒரு சில விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு திங் வந்து பேக்கப் கிடையாது. ஸோ கரண்ட் இல்லை, 2 லட்ச ரூபாய்க்கு போட்டாலும் கரண்ட் இல்லைன்னா வீட்டில் கரண்ட் இருக்காது. ஆன்கிரிடு வந்து பேக்கப் தராது, ஃபஸ்ட்டு திங். செகண்டு பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட், வீட்டில் கரண்ட் போயிடுச்சுனாலும் ஆன்கிரிடில் ப்ரொடக்ஷன் நடக்காது. டிசி கரண்ட், அதாவது சோலார்லேருந்து வோல்டேஜ் வரலினாலும் ப்ரொடக்ஷன் நடக்காது. ஸோ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சிஸ்டம் ஆனில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இன்வெர்ட்ரு ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்கிரிடில் ஏன் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு, இது ப்ராப்ளம் கிடையாது, இது ஒரு சேஃப்டி மெஷர். கவர்மெண்ட்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்டி ஐஸ்லேண்டிங் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அது என்னன்றது ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸில், இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு போல்மேன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, போலில் ஏறி வேலை செய்கிறாரு, கரண்ட் ஆஃப் பண்ணி தான் ஆப்வியஸ்லி வேலை செய்வார். அவர் கரண்ட் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சோலார் ப்ரொடியூஸ் பண்ணி இபிக்கு ரிட்டன் கரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போல்மேனை தான் தாக்கும். ஸோ அதுதான் அந்த ஐஸ்லேண்டிங் ப்ரொடெக்ஷன்ன்றது. கரண்ட் இல்லைன்னா உங்கள் இன்வெர்ட்ரு ஆஃப் ஆகணும். ஸோ ஆஃப் ஆச்சுன்னா மட்டும்தான் கவர்மெண்ட்டில் நெட் மீட்டரே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதோட முதல் குவஷனே அதாக தான் இருக்கும். ஸோ அந்த சேஃப்டி ரீசனுக்காக தான் கரண்ட் இல்லைனா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிறது. ஸோ ஆப்வியஸ்லி சோலார் பேனலில் வெளிச்சம் இல்லைனாலும் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடும், அது ஒரு இது இருக்குது. பேக்கப்புக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பெஸ்ட்டு சொல்யூஷன் தனியாக ஒரு யூபிஎஸ் வாங்கி போட்டுக்கிறது தான். ஸோ ஆன்கிரிடோட ஒயரிங் செப்பரேட்டாக ஒர்க் ஆகிட்ருக்கும், நமக்கு தேவைப்படுற யூபிஎஸோட ஒயரிங் செப்பரேட்டாக ஒர்க் ஆகிட்ருக்கும். இது ரெண்டையுமே மெரிச்சு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்டிமேட் பண்ணி பண்ணணும். அந்த சிஸ்டம் பேர் ஹைப்ரிட். ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து நம்ம இதில் இப்போதைக்கு அப்ரூவல் கிளியரான ஒரு டேட்டா இல்லை. ஸோ ஹைப்ரிட் நம்ம பண்ணி கொடுக்கறதும் கிடையாது. ஸோ பெஸ்ட்டு வந்து தனி யூபிஎஸ் வாங்கி போட்டுக்கிறது தான். யூபிஎஸ் ஒரு 20,000 ரூபாய்க்கு அழகாக ஒரு 1000 வாட்ஸ் யூபிஎஸ் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். சரி, அதே போதும். லைட் அண்ட் ஃபேன், டிவி, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பேக்கப்புக்கு அதுவே தாராளமாக போதும். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம எவ்வளோ காசு போடுறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறோம், எவ்வளோக்கு பெனிஃபிட் இருக்குது, இதை பார்த்து தான் எல்லாருமே கால்குலேட்டடாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் சப்சிடியோடு உங்களுக்கு ஆன்கிரிட் போடுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன், நல்ல டைமிங்கில் இருக்குது இப்போ. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்டில் பெஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம், அதுவும் பெஸ்ட்டு குவாலிட்டியில். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது தீபாவளி ஆஃபர் தான். ஸோ இன்னும் ஒரு 1.5 மாதம் இந்த ஆஃபர் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை கிலோவாட் போடணும், எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி எத்தனை கிலோவாட்னாலும் நம்ம போட்டு கொடுக்கலாம். சரிங்க, இப்போ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா எந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணலாம், எப்படி காண்டாக்ட்? ஓகே, காண்டாக்ட் ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், மெயில் பண்ணலாம். ஸோ ரெகுலர் தான். ஸோ காண்டாக்ட் டைமிங் வந்து மார்னிங் 10:00 AM ஈவினிங் 6 PM இல்லை 7 PM நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். சப்போஸ் கால்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. ஸோ எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு சில டேட்டாஸ் இருக்குது, அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இபி சர்வீஸ் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ அதை பார்த்தா தான் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த யூனிட்டுக்கு எவ்வளோ போடலான்றது நாங்கள் ஒரு சஜஷன் கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட கூகுள் லொக்கேஷன், ஸோ லேட்டிடியூட் லாங்கிடியூடில் நாம் அப்லோட் பண்ணோம், ஸோ அதுக்கு தேவை. ரெண்டாவது உங்கள் வீட்டோட அட்ரஸ்ஸு. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்கள் ரூஃப் ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இல்லை சம்ம ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ சம்திங் எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் சூட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற கொட்டேஷன் மாறணுமா இல்லை அதே கொட்டேஷனே உங்களுக்கு போதுமான்றதையும் நான் கிளியர் கட்டாக சொல்லிடுவேன். ஸோ இந்த டேட்டாஸ் ரெடி பண்ணிவிட்டு தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். ஸோ எங்கள் டீம்லேருந்தே எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ சோலார் பேனல் ஆன்கிரிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்னுடைய சைட்டுக்கு பண்ணணும், என்னுடைய கம்பெனிக்கு பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாளுக்குள்ளே அதை முடிச்சு கொடுப்பீங்க? ஏன்னா அதுக்கு ஒரு டியூரேஷன் வச்சுருப்பீங்க, இந்த நாளுக்குள்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? ஸோ கமர்ஷியல் பொறுத்த வரைக்கும் கிலோவாட்ஸை பொறுத்து தான், ஆப்வியஸ்லி டைமிங்கும் சரி ப்ரைஸிங்கும் சரி எல்லாமே. இப்போ ஒரு 10 கிலோவாட்டுக்குள்ளே தான் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 10-15 டேஸ்க்குள்ளே ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் டைம் வந்து ஒரு 2-3 டேஸ் பேஸ்ட் ஆன் லொக்கேஷனு சைட்டை பொறுத்து மாறும். இதே வந்து ஒரு 20 கிலோவாட் அண்ட் அபவ் 100 கிலோவாட் இருக்குது, 200 கிலோவாட் இருக்குது சைட் அப்படின்னா அது ஆப்வியஸ்லி மந்த் கணக்கில் டைம் ஆகும். சைட் பெருசாக வரது பொறுத்து கண்டிப்பாக டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு சொன்னீங்க, வீட்டுக்கு வந்து சோலார் ஆன்கிரிட் பேனல் வந்து சொன்னீங்க, எவ்வளோ தூரம் மிச்சப்படுத்தலாம், ஒரு இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் மாதம் பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுவே நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து 40,000 to 50,000 சம்டைம் 1 லட்சம் ரூபாய்க்கும் பில்லு வரவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான பேனல்ஸ் போடலாம் அதுக்கான சஜஷன் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, எப்படிலாம் மிச்சமாகவும் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ சொன்ன மாதிரி டொமஸ்டிக் பர்பஸுங்கிறது ஒரு தனி கேட்டகரி, அதோடய ஒர்க்கிங்லேருந்து எல்லாமே தனி. ஸோ அதே கமர்ஷியல் செக்மெண்ட்டுன்னு போயிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ இங்கே வந்து ஆன்கிரிட் தான் இதுக்கும் பெஸ்ட்டு, பட் ஆன்கிரிடோட ஒர்க்கிங் மெத்தடாலஜியே மாறிடும். டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா யூனிட்லேருந்து யூனிட் மைனஸ் பண்ணி தருவாங்க, ரெண்டாவது நெட்ஒர்க்கிங் சார்ஜ் வெறும் 20% தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது சப்சிடி வேறு இருக்குது. ஸோ இந்த மூணுமே பெனிஃபிட் தான், அங்கே போட்ட காசு சீக்கிரம் ரிட்டர்ன் எடுத்துடலாம், நல்ல பெனிஃபிட் வரும். கமர்ஷியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கமர்ஷியலில் வந்து உங்களுக்கு 100% நெட்ஒர்க்கிங் சார்ஜ் இருக்குது ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட்லேருந்து யூனிட் மைனஸ் கிடையாது, கவர்மெண்ட் வந்து அது நெட் மீட்ரு, நம்மது வந்து நெட் ஃபீடின் மீட்ரு, கான்செப்டே வேறு. நெட் ஃபீடின் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இது எப்படின்னா நீங்கள் ஈபியில் வாங்குற ஒரு யூனிட்டு உங்களோட டாரிஃப் பொறுத்து ரேட்டு மாறும், 8 ரூபா 10 ரூபா 11 ரூபான்ட்டு. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி ஈபிக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற ஒரு யூனிட்டோட விலை பார்த்தீங்கன்னா 3 ரூபா 61 பைசாக்கு தான் இன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ 10 ரூபாய்க்கு வாங்குறத 3-6 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் நமக்கு அது லாபமானு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக லாஸ் தான் அது. ஸோ அப்போ இது வேஸ்ட்டா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கிடையாது, இது உண்மையிலே பெனிஃபிட்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு இது ஆன்கிரிட் பெனிஃபிட்டாக இருக்குன்றது நான் ஒரு சின்ன ஹிண்ட்டு தரேன். எப்படின்னா இப்போது உங்கள் கம்பெனி வந்து மார்னிங்கில் மட்டும் ஆப்ரேட் ஆகுது, டே அண்ட் நைட் 24/7 ரன் ஆகாமல் மார்னிங்கில் மட்டும் ஆப்ரேட் ஆகுது. ஸோ மார்னிங்கில் ஒரு 10:00 AM ஈவினிங் ஒரு 5-6 PM ரன் ஆகிற மாதிரி ஆஃபீஸு கம்பெனி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஆன்கிரிட். செகண்ட் திங் என்னென்னா இப்போ உங்களோட லோடு கம்பெனியில் யூஸ் பண்ணுற லோடு வந்து மோர் ஆர்லெஸ் வந்து ஒரே ஸ்ட்ரீம் லைனில், அதாவது ஈவனாக இருக்கணும். ஸோ 8 to 10 kW தான் என்னோடய லோடு மாறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த லோட்லேயே இருக்குன்னா கண்டிப்பாக சோலார் ஆன்கிரிட் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இதே நான் 2 kW யூஸ் பண்ணுவேன், சடனாக 10 kW யூஸ் பண்ணுவேன், அப்புறம் அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் 4 kW வருவேன். ஸோ இந்த மாதிரி ஆசிலேஷனில் இருக்குது அப்படின்னா இதில் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30% to 40% தான் இருக்கும். ஸோ எப்படிடா இதில் பெனிஃபிட் வரும், யூனிட் 3-6 ரூபா தான் அப்படின்னு கேட்குறீங்களா? என்னென்னா இப்போது சோலார் ஒரு 10 kW போட்டிருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் லோடு வந்து ஒரு 6 kW to 7 kW கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்ருக்கீங்கன்ற பட்சத்தில் பகல்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற லோடு, இபி சோலார் இல்லாதப்ப இபியில் சராசரியாக ஒரு நாளைக்கு 50 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ சோலார் போட்டதுக்கப்புறமா காலையில் யூஸ் பண்ணுற லோடு வந்து சோலாரோடைய ஷேர் ஆகிடும். ஸோ ஷேர் ஆகி சோலார் போக மீதியை தான் நீங்கள் இபியிலேருந்து எடுப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா 50 யூனிட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 30 யூனிட் சோலார் எடுப்பீங்க, 20 யூனிட் தான் இபியில் எடுப்பீங்க. ஸோ 50 யூனிட் இபியில் எடுத்திங்கன்னா 10 ரூபான்ற விதத்தில் 500 ரூபா உங்களுக்கு காஸ்ட் ஆகிருக்கும். பட்டு நீங்கள் 30 யூனிட் சோலாரில் எடுத்துட்டீங்க, அது ஃப்ரீ தான் உங்களுக்கு, மீது 20 தான் இபியில் எடுத்திருப்பீங்க. அப்போ 20 × 10 = 200 ரூபா தான். ஸோ அன்றைக்கி நாளில் சேவிங் வந்து உங்களுக்கு 300 ரூபா நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் சோலார்லேருந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கம்பெனி யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கமர்ஷியலில் சேவிங்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் ப்ராப்பராக நீங்கள் சோலாரை செட் பண்ணீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு டொமஸ்டிக்கை விட கமர்ஷியலில் சீக்கிரமாக அட்டைன் பண்ண முடியும். பட் இது எல்லாருக்குமே பொருந்தாது. யாருக்கு பெஸ்ட்டாக பொருந்தும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கான்ஸ்டன்ட் லோடு இருக்க மாதிரி, ஸ்கூல்ஸுக்கு சூப்பராக செட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, மார்னிங் வந்தோடனே ஒரு 20 AC 20 கம்ப்யூட்டர் லைட் ஃபேன்லாம் ஆன் பண்ணி வச்சாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ ஐடி கம்பெனிஸு, ஆஃபீஸ் ஒர்க்ஸு, அப்புறம் ஜுவல்லரி ஷாப்பு, அப்புறம் டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸு. ஸோ ஷோரூம் கேட்டகரியில் வர்றது இந்த 9 to 5 jobs இந்த கேட்டகரியில் வர மோரல்லஸ் எல்லா கம்பெனிஸ்க்குமே ஆன்கிரிட் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ ஆன்கிரிட்ல சேவிங்ஸ் வந்து பில்லு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, உங்களுக்கு வந்து B2B இன்வாய்ஸ் கொடுத்துருக்கோம், ஸோ GST கிளைம் பண்ணிப்பீங்க. செகண்ட் வந்து பில்லில் உங்களுக்கு ரிடக்ஷன் இருக்கும். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துடலாம், ஏன்னா வந்து டிப்ரிசியேஷன் காட்டிட்டு நீங்கள் 40 to 60% வரைக்குமே டேக்ஸ் பெனிஃபிட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 times 3 வேல ரிட்டர்ன்ஸ் வர்றதுனால உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குயிக்காகவே நடந்துடும். பட் யூ ஹவ் டு செலக்ட் கரெக்ட்லி. ஸோ எவ்வளோ தேவை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கணும். 24/7 ரன் ஆகிக்கிட்டு இருக்க கம்பெனிக்கு டோட்டல் கிலோவாட்டோ டோட்டல் யூனிட்டுக்கோ லோடு போட சோலார் போடுறதுக்கு பதிலாக பகல் யூசேஜை மட்டும் கேல்குலேட் பண்ணி பகல் யூசேஜுக்கு மட்டும் நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட காசை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கும் அவங்க டைமிங் வச்சு அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸு கமர்ஷியலில் கண்டிப்பாக இருக்குது. என்ன கமர்ஷியல் சப்சிடி கிடையாது. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆப்வியஸ்லி கஸ்டமரோடது தான், பட் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு சோலார் ஆன்கிரிட் பேனல் வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும், யாரெல்லாம் இதை போட்டால் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், என்ன காஸ்ட் வரைக்கும் மிச்சமாகும், ஒரு வருஷத்தில் எவ்வளோ காஸ்ட் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க.
ஸோ உங்களுக்கு சோலார் பேனல் வீட்டுக்கு போடணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்கள் தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சோலார் பேனல் வந்து உங்கள் வீட்டில் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.